சோனார் கருவிகள் பயன்படுவது ஒலி அலைகள். சோனார் கருவிகள் பயன்படுவது ஒலி அலைகளில். காமினி என்பது அணு உலை. காமினி என்பது அணு உலை. ஒளியின் சரிவை அளவிட உதவும் கருவி எது? போட்டோமீட்டர். ஒளியின் சரிவை அளவிட உதவும் கருவி எது? போட்டோமீட்டர். மின்தடை சுருள் கம்பிகள் தயாரிப்பில் பயன்படும் உலோகம் எது? மாங்கனின். மின்தடை சுருள் கம்பிகள் தயாரிப்பில் பயன்படும் உலோகம் எது? மாங்கனின். கடிகாரத்தோட ஊசல் செய்ய பயன்படும் உலோக கலவை எது? இன்வார். கடிகாரத்தோட ஊசல் செய்ய பயன்படும் உலோக கலவை எது? இன்வார். 5 லிட்டர் பாதரசத்தின் எடை கிலோகிராமில் எவ்வளவு? 68 கிலோகிராம். 5 லிட்டர் பாதரசத்தோட எடை கிலோகிராமில் எவ்வளவு? 68. அடுத்து இதெல்லாம் முக்கியமானது. பொது அறிவு தினமும். பூமிக்கு நெருக்கமாக உள்ள கோள் எது? வீனஸ். பூமிக்கு நெருக்கமாக உள்ள கோள் எது? வீனஸ். பூமிக்கு நெருக்கமாக உள்ள கோள் வீனஸ். ரோபோட் என்றால் என்ன? கட்டளையிட்டால் செய்யக்கூடிய மனிதனை போன்ற ஒரு இயந்திரம். கட்டளையிட்டால் செய்யக்கூடிய மனிதனை போன்ற ஒரு இயந்திரம். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர். இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? பெங்களூர். காற்றில் ஒளி அலைகள் பரவுவது நெட்டலைகள். காற்றில் ஒளி அலைகள் வந்து பரவுவது எப்படி சொல்லுவோம்? நெட்ட அலைகள். மெர்க்குரி ஆவி விளக்கு தரும் ஒளியின் நிறம் என்ன? வெள்ளை. மெர்க்குரியோட ஆவி விளக்கு தரும் ஒளியோட நிறம் என்ன? வெள்ளை. தினமும் பொது அறிவு. மின் அடுப்பில் உள்ள சூடேற்றும் பொருள் எதனால் தயாரிக்கப்படுகிறது? நைக்ரோம். மின் அடுப்பில் உள்ள சூடேற்றும் பொருள் எதனால் தயாரிக்கப்படுகிறது? நைக்ரோம். மின் கடத்தா பொருள் எது? கண்ணாடி. மின் கடத்தா பொருள் எது? கண்ணாடி. ஒளிவிலகல் எண்ணின் அலகு? அலகு இல்லை. ஒளிவிலகல் எண்ணுக்கு வந்து அலகு கிடையாது. காந்தமாகப்பட இயலாத அதாவது காந்தமாக்கப்பட இயலாத பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி, மரம், வெள்ளி, இது மூணுமே சரியா? கண்ணாடி, மரம், வெள்ளி காந்தமயமாக்கப்படாத பொருட்கள். அடுத்து ஒளிவிலகல் எண் அதிகமாக உடையது எதுல? வைரம். ஒளிவிலகல் எண் வந்து அதிகமாக உடையது எதுல? வைரத்துல. பேனாவோட முனை பிளவுபட்டு இருப்பதன் தத்துவம் என்ன? நுண்புலை ஏற்றம். பேனாவோட முனை பிளவுபட்டு இருப்பதோட தத்துவம் என்ன? நுண்புலை ஏற்றம். அடுத்து சூரிய குடும்பத்தின் மிக சிறிய கோள் எது? புதன். அருகில் உள்ள கோள் வீனஸ். சூரிய குடும்பத்தின் மிக சிறிய கோள் எது? புதன். ஒரு சிறிய பாதரச துளி கோள வடிவில் இருப்பதற்கான காரணம் என்ன? பரப்பு இழுவிசை. ஒரு சிறிய பாதரச துளி வந்து கோள வடிவத்துல இருப்பதற்கான காரணம் என்ன? பரப்பு இழுவிசைனால. எது பீட்டா துகள்கள்? எலக்ட்ரான்கள். எது பீட்டா துகள்கள்? எலக்ட்ரான்கள். குழாய்கள் அற்ற ஊதுகுழல் கருவி எது? ஹார்மோனியம். குழாய்கள் இல்லாம ஊதுகுழல் கருவியா உள்ளது எது? ஹார்மோனியம். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று உருவானது வெப்பச்சலனத்தால். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று உருவானது எதனால? வெப்பச்சலனத்தால். மின் தேக்கிகள் எதை தேக்கி வைக்கின்றன? மின்னோட்டத்தினை. மின் தேக்கிகள் வந்து எதை தேக்கி வைக்கிது? மின்னோட்டத்தினை. மின் தேக்கிகள் எதை தேக்கி வைக்கின்றன? மின்னோட்டத்தினை. அடுத்து ஒளியின் அலை கொள்கையை கூறியவர் யார்? அலை கொள்கையை கூறியவர் யார்? ஹைஜென்ஸ். ஒளியின் அலை கொள்கையை கூறியவர் யார்? ஹைஜென்ஸ். ஒளியின் அலை கொள்கையை கூறியவர் யார்? ஹைஜென்ஸ். வெப்ப மின் அடுக்குகள் அடிப்படை தத்துவம் என்ன? சீபக் விளைவு. வெப்ப மின் அடுக்கோட அடிப்படை தத்துவம் சீபக் விளைவு. இந்தியா முதன் முதலில் ஏவிய செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. இந்தியா முதன் முதலில் ஏவிய செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. ராமன் விளைவுக்கான காரணம் ஒளி விலகல். ராமன் விளைவுக்கான காரணம் ஒளி விலகல். வில்லாக வளைக்கப்பட்ட சமகாலத்தில் ஏற்படும் திரிபு விரிவும் அமுக்கமும். வில்லாக வளைக்கப்பட்ட சமகாலத்தில் ஏற்படும் திரிபு விரிவும் அமுக்கமும். அமினோ அமிலத்தின் பல்படி எது? புரதம். அமினோ அமிலத்தின் பல்படி எது? புரதம். எல்லா பொருட்களையும் விட கடினமானது எது? வைரம். எல்லா பொருட்களை விட கடினமா இருக்கிறது எது? வைரம்.
அடுத்து நமது தொலைக்காட்சி பெட்டிக்கு பெறப்படும் அலைகள் என்ன அலைகள்? மைக்ரோ அலைகள். நமது தொலைக்காட்சி பெட்டிக்கு பெறப்படும் அலைகள் என்னது? மைக்ரோ அலைகள். கதிரியக்கம் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கலாம். ஓகேவா? இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கலாம். நிலப்பரப்பின் மீது ஏற்படும் அலைகள் அப்படின்னு சொல்றது குறுக்கலைகள். நிலப்பரப்பின் மீது ஏற்படும் அலைகள்ங்கிறது குறுக்கலைகள். சரியா? அடுத்து தவிர்க்கை கொள்கையை கூறியவர் பௌலி. தவிர்க்கை கொள்கை கூறியவர் யாரு? பௌலி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பௌலி. தவிர்க்கை கொள்கை அப்படின்னு போட்டு கூட எழுதிக்கோங்க, பௌலி. கிளாஸ் கவனிக்கும் போது ஒரு நோட் அடிஷனலாக வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதை டக்குன்னு எழுதிக்கோங்க. நீங்க எந்த வேலை பார்த்துட்டு வேணாலுமே கிளாஸை ஓட விடலாம், நீங்க காதில் தான் கேட்க போறீங்க. அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸ். அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸ். ஹே இர் இட்ஸ் இஸ். சரியா? முதல் அணு குண்டின் இந்தியா வெடித்த இடம் பொக்ரான். முதல் அணுகுண்டால இந்தியா வெடித்த இடம் பொக்ரான். முதல் அணுகுண்டால இந்தியாவில் வெடித்த இடம் வந்து பொக்ரான். அடுத்து ஒளியின் நிறத்தில் எது மிக அதிக ஆற்றலை பெறுகிறது? நீலம். ஒளியோட நிறத்துல எது மிக அதிக ஆற்றலை பெறுது, அதாவது எது வந்து அதிகமான ஆற்றலை பெற்றிருக்குன்னா நீல கலர் தான். சரியா? அடுத்து பாருங்க, பூமியின் சுழலும் வேகம் அதிகரித்தால், அதாவது பூமியில வந்து சுழல்ற வேகம் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பொருளோட எடை வந்து குறையும். பூமி வந்து சுழல்ற வேகம் அதிகமாச்சுன்னா பொருளோட எடை என்ன ஆகும்னா குறையும். எதற்கு மீச்சுத்தன்மை மிகவும் அதிகம்? எதற்கு மீச்சுத்தன்மை வந்து மிகவும் அதிகம்னா ரப்பருக்கு. எதற்கு மீச்சுத்தன்மை மிகவும் அதிகம்? ரப்பர். துபாய் கொள்கை யாரால் உருவாக்கப்பட்டது? நியூட்டன். யாரால் உருவாக்கப்பட்டது? நியூட்டன். ஜூல் அலகு ஆற்றல். ஜூல் அலகு ஆற்றல். தூய கருப்பு பொருளின் எதிரொலிக்கும் திறன் பூஜ்ஜியம். தூய கருப்பு பொருள் இருக்குல்ல, அது வந்து எதிரொலிக்கும் திறன் என்னதுன்னா பூஜ்ஜியம்தான். டைனமெட்டை கண்டுபிடித்தவர் யார்? டைனமெட். அதை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் நோபல். டைனமெட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் நோபல். டைனமெட்டை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் நோபல். அடுத்து பாசிட்ரான்கள் உமிழப்படுவது இயற்கை கதிரியக்கத்தால். பாசிட்ரான்கள் உமிழப்படுவது எதனாலனா இயற்கை கதிரியக்கத்தால். மலையேறும் ஒரு நபர் முன்பக்கமாக சாய்வதற்கான காரணம். மலையேறும் ஒரு நபர் முன்பக்கமாக சாய்வதற்கான காரணம் நிலைத்த தன்மை அதிகரிக்க. எந்த தன்மை அதிகரிக்க? நிலைத்த தன்மை அதிகரிக்க முன்பக்கமாக சாய்வாங்க மலையேறுறவங்க. தெர்மாஸ் குடுவையில் எதற்காக வெள்ளி பூசப்படுது? தெர்மாஸ் குடுவையில் வந்து அந்த குடுவையில் எதுக்காக வெள்ளி பூசப்படுதுன்னா வெப்ப கதிர்வீச்சை குறைக்கிறதுக்கு. வெப்பத்தோட கதிர்வீச்சை வந்து குறைக்கிறதுக்கு தான் அந்த தெர்மாஸ் குடுவையில் வெள்ளி வந்து பூசப்படுது. தெர்மாஸ் குடுவையில் வெள்ளி எதைக்காண்டி பூசப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வெப்ப கதிர்வீச்சை குறைக்க. மின் அடுப்பில் பயன்படுத்தப்படும் வெப்ப மின் உருகி இலை எவற்றால் ஆனது? நைக்ரோம். மின் அடுப்பில் பயன்படுத்தப்படும் மின் அடுப்பு, சரியா, அதில் பயன்படுத்தப்படும் வெப்ப மின் உருகு இலை அப்படிங்கிறது எதனால ஆனது அப்படின்னா நைக்ரோம். சரியான பதில் நைக்ரோம். அடுத்து வாகனங்களில் நீரியல் நிறுத்தங்களின் தத்துவம் எது? வாகனங்களில் வந்து நீரியல் நிறுத்தங்களோட தத்துவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கலின் தத்துவம் தான். வாகனங்களில் வந்து நீரியல் நிறுத்தங்களோட தத்துவம் எதுன்னா பாஸ்கலின் தத்துவத்தை தான் சொல்றோம், பாஸ்கலின் தத்துவம். அடுத்து வானவில் தோன்றுவது சூரியனுக்கு எதிர் திசையில. எந்த திசையில வானவில் தோன்றும்? சூரியனுக்கு எதிர் திசையில் வானவில் தோன்றும். ஒளி உமிழும் டையோடு ஒரு என்ன நடக்குதுன்னா குறைக்கடத்தி டையோடு ஆகும். ஒளி வந்து உமிழப்படும் டையோட நம்ம என்ன சொல்லுவோம்னா குறைக்கடத்தி டையோடு என்று கூறுவோம். அடுத்து இதய வல்லுநர்கள் பயன்படுத்துவது என்ன? இதய வல்லுநர்கள் பயன்படுத்துவாங்கன்னா மின் இதய வரைவு மானி. எதை பயன்படுத்துவாங்க இதய வல்லுநர்கள்? ஹார்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்களா, அந்த வல்லுநர் ஸ்பெஷாலிஸ்ட் வந்து என்ன பயன்படுத்துவாங்கன்னா மின் இதய வரைவு மானி. மின் இதய வரைவு மானி. அடுத்து ராக்கெட் செயல்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. ராக்கெட் செயல்படும் தத்துவம் எது? நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. ராக்கெட் செயல்படும் தத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டானாலே நம்ம வந்து நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி அப்படின்னு சொல்லணும். மீக்கடத்தி ஆய்வில் பயன்படுத்தப்படும் பொருள் செராமிக்ஸ். மீக்கடத்தி ஆய்வில் பயன்படுத்தப்படும் பொருள் செராமிக்ஸ். ஒளிமின் விளைவை விளக்கியவர் ஐன்ஸ்டீன். ஒளிமின்னோட விளைவை வந்து விளக்கியவர் யாரு? ஐன்ஸ்டீன். ஒளிமின் விளைவை விளக்கியவர் ஐன்ஸ்டீன். அடுத்து பார்க்கலாம், பீட்டா துகள் என்பது எதிர் மின்னோட்டம் பெற்ற பொருள். பீட்டா துகள் அப்படிங்கிறது எதிர் மின்னோட்டம் பெற்ற பொருள்.
பீட்டா துகள்ங்கிறது எதிர் மின்னோட்டம் பெற்ற பொருள். வானம் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறதுக்கான காரணம் ஒளி சிதறலால். வானம் வந்து நீல நிறமா ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒளி சிதறலால். சரியா, வினாடி ஊசலின் அலைவு நேரம் 2.0 வினாடி. வினாடி ஊசலின் அலைவு நேரம் 2.0 வினாடி. நிலை காந்தங்கள் செய்ய பயன்படும் பொருள் தேனிரும்பு. நிலை காந்தங்கள் வந்து செய்ய பயன்படும் பொருள் தேனிரும்பு. நிலை காந்தம் செய்ய பயன்படும் பொருள் தேனிரும்பு. கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். கடலோட ஆழத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது? சோனார். வெப்பம் ஆறாம் நிலை மாற்றத்தின் போது வெப்பநிலையானது மாறாக அமையும். வெப்பம் வந்து ஆறாம் நிலை மாற்றத்தின் போது வெப்பநிலையானது மாறாக அமையும். அடுத்து, தமிழ்நாட்டில் அணு ஆற்றல் உலைகள் அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். தமிழ்நாட்டில் அணு ஆற்றல் உலைகள் அமைந்துள்ள இடம் எங்க? கல்பாக்கம். தமிழ்நாட்டில் அணு ஆற்றல் உலைகள் அமைந்துள்ள இடம் எது? கல்பாக்கம். காந்தத்தால் கவரப்படும் பொருள் இரும்பு. காந்தத்தால் கவரப்படும் பொருள் இரும்பு. கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கோரல். கதிர் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கோரல். திறனின் அலகு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாட். திறனின் அலகு வாட். மின்சாரத்தை எளிதில் கடத்தாத உலோகம் பிஸ்மத். மின்சாரத்தை வந்து எளிதிலேயே கடத்தாத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிஸ்மத். இதுனா எழுதிக்கோங்க. வெற்றிடத்தின் ஊடே செல்ல இயலாதது எது? ஒளி. வெற்றிடத்தோட ஊடே செல்ல இயலாதது எது? ஒளி. எந்த ஒளின்னு பார்த்துக்கோங்க, குண்டிலி. கால்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையை சரியாக கூறிய விஞ்ஞானி கெப்ளர். யாரு? கெப்ளர். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான். அணுக்கரு விசையை பற்றிய கொள்கையை விளக்கியவர் யார்? ஆட்டோஹான். அணுக்கரு விசையை பற்றிய கொள்கை, அணுக்கரு விசையை பற்றிய கொள்கையை விளக்கியவர் ஆட்டோகான். கதிரியக்க தனிமம் ரேடியம். கதிரியக்க தனிமம் எது? ரேடியம். எக்ஸ் கதிர்களால் ஊடுருவ முடியாத பொருள் எலும்பு. எக்ஸ் கதிர்களால் ஊடுருவ முடியாத பொருள் எது? எலும்பு. ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியவர் யார்? ராபர்ட்ஸ் மேயர். ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியவர் யார்? ராபர்ட்ஸ் மேயர். இந்திய அணுசக்தி துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இந்திய அணுசக்தி துறையோட தந்தை, அணுசக்தி துறையோட தந்தை அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா, இவங்கள அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அச்சு எழுத்தில் காரியமும் வேற எந்த பொருளும் எந்த உலகமும் சேர்க்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டி மணி சேர்க்கிறோம். அச்சு எழுத்துல வந்து காரியமும் ஆண்டி மணியும் சேர்ந்து தான் அந்த ரெண்டு உலகம் தான் சேருது, காரிய உலகமும் ஆண்டி மணியும். அடுத்து, மின்காந்த அலைகளில் எது பெருக்கத்தை பெற்றுள்ளது? புற ஊதா கதிர்கள். எது? புற ஊதா கதிர்கள். தினமும் ஆணிகள் அமைப்பதில் எந்த விதி பயன்படுகிறது? மிதத்தல் விதி. எந்த விதி? மிதத்தல் விதி. பூகம்ப அதிர்வுகளை அளவிட உதவும் கருவி சிஸ்மோமீட்டர். இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அடிக்கடி வந்தது பிளஸ் முக்கியமானதுன்னு தெரிஞ்சதை கொடுத்துருக்கோம். பூகம்ப அதிர்வுகளை அளவிட உதவும் கருவி சிஸ்மோமீட்டர். பூகங்களை அளவிட உதவும் கருவி, பூகம்பத்தோட அதிர்வுகளை அளவிட உதவும் கருவி வந்து சிஸ்மோமீட்டர். அடுத்து, வெப்பமானியை பெரிதும் பயன்படும் திரவம் எது? பாதரசம். வெப்பமானியில பெரிய அளவு பயன்படும் திரவம் எது? பாதரசம். அணுகுண்டை கண்டுபிடித்தவர் யார்? ஜே ராபர்ட்ஸ் ஓபன்ஹைமர். ஜே ராபர்ட் ஓபன்ஹைமர். அவர் தான் வந்து அணுகுண்டை கண்டுபிடித்தவர். மின் தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். மின் தடையை வந்து அளக்கும் கருவி எது? ஓம் மீட்டர். நீரில் அமைந்துள்ள குச்சி வளைந்திருப்பது போல காணப்பட காரணம் ஒளி விலகல். நீரில் வந்து அமைந்துள்ள குச்சி வளைந்திருப்பது போல காணப்பட காரணம் எது? ஒளி விலகல். பென்சில் தயாரிப்பில் உதவும் பொருள் கிராபைட். பென்சில் தயாரிப்பில் உதவும் பொருள் எது? கிராபைட். சோனார் கருவி எதை கண்டறிய பயன்படுகிறது? மீஒளிகள். சோனார் கருவி எதை கண்டறிய பயன்படுகிறது? மீஒளிகள். அடுத்து, ஏவுகணை செய்யப்படுவதன் தத்துவம் யாது? ஆற்றல் மாறா கோட்பாடு. ஏவுகணை செய்யப்படுவதன் தத்துவம் யாது? ஆற்றல் மாறா கோட்பாடு. சர்வதேச அணுசக்தி கழகத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? வியன்னா.
சர்வதேச அணுசக்தி கழகத்தோட தலைமையகம் எங்கு உள்ளது? வியன்னா. ரேடியோ தெரப்பில் எந்த சிகிச்சைக்கு பயன்படுகிறது? ரேடியோ தெரப்பு வந்து எந்த சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறோம்? தைராய்டு சுரப்பி புற்றுநோய்க்கு பயன்படுத்துகிறோம். தைராய்டு சுரப்பி புற்றுநோய். பாறைகளின் வயதினை அறிய எது உதவுது அப்படின்னா ரேடியோ கார்பன். பாறைகளோட வயதினை அறிய எது உதவுது அப்படின்னா நிர்ணயிக்க அறிய எது உதவுதுன்னா ரேடியோ கார்பன். காந்தத்தால் கவரப்படாதது தாமிரம். காந்தத்தால் கவரப்படாதது தாமிரம். அடுத்து கண்ணாடி வடிவ மாற்றம் எதனால் அடைகிறது? அதாவது கண்ணாடி வந்து வடிவ மாற்றம் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு கேட்டா பாகுநிலை ஓட்டத்தால். பாகுநிலை ஓட்டத்தால் தான் கண்ணாடி வந்து வடிவ மாற்றம் ஏற்படுகிறது. மின்னழுத்தமானியில் பயன்படுத்தப்படும் கம்பியின் மின்தடை வெப்பநிலையோட எண் வந்து குறைவாக இருக்கும். மின்னழுத்தமானியில பயன்படுத்தப்படும் கம்பியோட மின்தடை வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும். அடுத்து மிகவும் அடர்த்தியானது வைரம். மிகவும் அடர்த்தியான வைரம். லிப்ட் இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓட்டிஸ். லிப்ட் இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓட்டிஸ். லாக்டோமீட்டர் எதன் அடர்த்தியை அளக்க பயன்படுகிறது? பால். லாக்டோமீட்டர் எதன் அடர்த்தியை அளக்க பயன்படுகிறது? பால். எதன் மூலம் வானவில் தோன்றுகிறது? இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, இதை பார்க்காதீங்க. இதை பாருங்க, எதன் மூலம் வானவில் தோன்றுகிறது? ஒளிப்பிரிகை. எதன் மூலம் வானவில் தோன்றுகிறது? ஒளிப்பிரிகை. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்பயும் பாருங்க, இன்னொன்று இருக்கு, தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு அணு எலக்ட்ரானை இழந்து எந்த மின்சுமையை பெறுகிறது? நேர் மின்சுமை. ஒரு அணு வந்து எலக்ட்ரானை இழந்து எந்த மின்சுமையை பெறுகிறது? நேர் மின்சுமை. வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் டிவார். வெற்றிட குடுவையை வந்து கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் டிவார். மனிதனால் செய்யப்பட்ட முதல் செயற்கை இலை கரிம சாயம் எது? மாவின். மனிதனால் செய்யப்பட்ட முதல் செயற்கை இலை கரிம சாயம், ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் செயற்கை இலை கரிம சாயம் எதுன்னு கேட்டாங்கன்னா மாவின். அதுக்கப்புறம் கீழ்கண்டன்னு வராது. அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும் உலோகம், சரியா, உலோகங்களிலேயே அறை வெப்பநிலையில வந்து திரவமாக காணப்படும் உலோகம் பாதரசம், பெரும்பாலும் பாதரசம். நியூட்டனோட அழகு விசை. நியூட்டனோட அழகு என்னது? விசை. ஸோ இன்னைக்கு பொது அறிவியல் மொத்தம் 700 அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து நம்ம முதல் 100 கேள்விகளை நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்த்துட்டே